Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML Tags, அதில் Marquee Tag அண்ட் இமேஜ் மேப் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Marquee Tag-னா என்னென்னா ஒரு வெப் பேஜில் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் நமக்கு ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் Marquee Tag யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ஹரிசாண்டலாகவும் ஷோ பண்ணிடலாம், வெர்டிக்கலாகவும் ஷோ பண்ணலாம். அதாவது ஒரு வெப் பேஜில் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் நமக்கு ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது தான் Marquee Tag. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் சேனலில் நியூஸ் கீழே ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வெப் பேஜில் நம்ம செட் பண்ணுறதுக்கு தான் இந்த Marquee Tag யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த Marquee Tag 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைரக்ஷன். டைரக்ஷனுங்கிறது என்னென்னா நம்ம அப்படி ஸ்க்ரோல் ஆகிறது நமக்கு லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் ஆகணுமா, இல்லை ரைட் சைடு நமக்கு வியூ ஆகணுமா, இல்லை அப் சைடு இருக்கணுமா, டவுன் சைடு இருக்கணுமாங்கிறத நம்ம செட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஹேவியர். பிஹேவியருங்கிறது என்னதுன்னா ஸ்லைட் அண்ட் ஆல்டர்னேட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஸ்க்ரோல் ஆனவுடனே ஸ்டாப் ஆயிரும். அதுவே ஆல்டர்னேட்னு பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ப்ரோக்ராமில் பார்க்குறப்போ இன்னும் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித், அந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்டோட வித் எவ்வளோ, வித் எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறத செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட பேக்ரவுண்ட் கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்க்ரோல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணுங்கிறத செட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு Marquee Tag யூஸ் பண்ணணும்னா அதோட டைரக்ஷன், ஹைட், வித், பேக்ரவுண்ட் கலர், பிஹேவியர் அண்ட் ஸ்க்ரோல் அமௌண்ட். ஸ்க்ரோல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் சிங்கிள் லைனாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்மால் அமௌண்ட் போதும். இதுவே டபுள் லைன், ட்ரிபிள் லைனாக இருந்துச்சுன்னா சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு Marquee வந்து பர்ஃபெக்டாக நம்ம செட் பண்ண முடியும். ப்ரோக்ராம் பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாக புரியும். இந்த Marquee Tag பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா சிஎஸ்எஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இதை வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வெப்பேஜை பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டேகும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேக்னா இமேஜ் மேப் பார்க்கலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதுவே ஒரே இமேஜ்லேயே ஒவ்வொரு ஏரியாவாக நம்ம கிளிக் பண்ணோன்னா இன்னொரு வெப்பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம இமேஜ் மேப் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ இந்தியா மேப் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணோம்னா தமிழ்நாடு பற்றின டீட்டெயில்ஸ் போகிற பேஜுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கேரளாங்கிற ஸ்டேட்டை கிளிக் பண்ணால் கேரளா பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு வியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே இமேஜில் நிறையா பேஜஸை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம இமேஜ் மேப்னு சொல்கிறோம். இதோட டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக் பார்த்தீங்கன்னா மேப் டேக் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம். அந்த மேப்புக்கு நம்ம அசைன் பண்ணுற நேம். நெக்ஸ்ட்டு ஏரியா. ஸோ எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத நம்ம இதில் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஒரு இமேஜில் எந்தெந்த ஏரியாவை கிளிக் பண்ணால் எந்தெந்த லிங்க்குக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஏரியாங்கிற டேக்கில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஷேப். நம்ம கிளிக் பண்ண போகிற ஏரியா ஒரு ஷேப் கொடுத்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இமேஜ்லேயே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். அதுக்கு அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு நம்ம கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷேப் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ரெக்டாங்கல்னு கொடுக்குறோம்னா நாலு பாயிண்ட் வேணும். ஸோ அந்த நாலு பாயிண்ட்டை நம்ம கோஆர்டினேட்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். இதுவே சர்க்கிள்னா அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ், இதுவே ஸ்கொயர்னா அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம கோஆர்டினேட்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ரெஃப், நம்ம எந்த லிங்க்கை வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஏரியாங்கிற டேக்கில் தான் கொடுக்க போகிறோம். திரும்ப சொல்லிடுறேன், இமேஜ் மேப்புங்கிறது என்னென்னா ஒரே இமேஜ்லேயே ஒவ்வொரு ஏரியாவை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேஜஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நம்ம இமேஜ் மேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ தியரிட்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அடோப் ட்ரீம்வீவர். இப்போ ஃபைலில் போய் நம்ம நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். HTML தான் எழுத போகிறோம். Marquee Tag பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனில் தான் HTMLல யூஸ் பண்ணுவாங்க. HTML ஃபைலில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது இல்லை. பட் நம்ம இதை பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் HTMLல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நம்ம HTML ஃபைலே சூஸ் பண்ணிக்கலாம். CSS பார்க்கும்போது Marquee Tagோட இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம HTMLல தான் Marquee Tag யூஸ் பண்ண போகிறோம். அதனால் HTML சூஸ் பண்ணிக்கலாம்.
டைட்டில் கொடுத்துட்றேன். நம்ம இந்த வீடியோவில் மார்க்யூ டேக் அண்ட் இமேஜ் மேப் பார்க்க போகிறோம். ஸோ அதையே நான் டைட்டிலாக கொடுத்துட்டேன். இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே அந்த ஃபோல்டரில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமும் இதிலே தான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கமெண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மார்க்யூ அண்ட் இமேஜ் மேப் ரெண்டு டேக் பார்க்க போகிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கமெண்ட் லைன் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். கமெண்ட்டோட ஓப்பன் சிம்பிள் இப்படி இருக்கணும், க்ளோசிங் சிம்பிள் இப்படி இருக்கணும். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். HTML பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கமெண்ட் லைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராமோட இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு மெசேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த லைன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கமெண்ட் லைன் கொடுக்கலாம். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த கமெண்ட் லைன் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் இந்த கமெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ மார்க்யூ டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை எந்த அட்ரிபியூட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு டெக்ஸ்ட்டு தான் கொடுத்துருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கலாம். அவுட்புட் ப்ரிவியூவில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அவுட்புட் கிளியராக இருக்காது. ஸோ நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தலாம். இதை நம்ம அவுட்புட் நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியுமே யூஸ் பண்ணல. ஸோ ஜென்ரலாக அது எந்த ப்ராப்பர்ட்டியுமே நம்ம யூஸ் பண்ணாதப்போ அதோட டிஃபால்ட்டான அவுட்புட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டைரக்ஷன்லேருந்து லெஃப்ட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். மார்க்யூ டேக்குக்கு நம்ம எந்த ஆட்ரிபியூட்ஸும் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா டிஃபால்ட்டாக அதை எடுத்துக்கிற டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் டைரக்ஷன் மூவ் ஆகிற பொசிஷனை தான் அதை எடுத்துக்கும். இதுவே நம்ம டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துரலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் லைனுக்காக பிரேக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மார்க்யூ டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும் டேக். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறோங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் டைரக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் என்ன டைரக்ஷன் கொடுத்துக்கிறேன்னா, டிஃபால்ட்டாக எடுத்துக்கிற டைரக்ஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் மூவ் ஆகிற டைரக்ஷன். ஸோ அதனால் நான் இங்கே ரைட் சைடு இப்போ கொடுக்குறேன். அதோட கண்டென்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, எகெயின் நான் வெல்கம்னே கொடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம டைரக்ஷன் ரைட்டுன்னு கொடுத்தனால லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன், அதாவது ரைட் சைடு டைரக்ஷனுக்கு நமக்கு மூவ் ஆகுது நம்மளோட மார்க்யூ டேக். இப்போ டைரக்ஷன் எப்படின்னு தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிஹேவியர் செட் பண்ணலாம். பிஹேவியர் மீன்ஸ் அந்த மார்க்யூ வந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை ஆல்டர்னேட்டிவாக இருக்கணுமா, இல்லை ஸ்லைடாக இருக்கணுமான்னு மென்ஷன் பண்ணுறது. இந்த த்ரீ டைப்ஸை நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆல்டர்னேட் கொடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். மேலே உள்ளது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் நம்ம அதுக்கு எந்த ஆட்ரிபியூட்ஸும் நம்ம செட் பண்ணல. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரைட் சைட் டைரக்ஷனில் மூவ் ஆகணும்னு சொல்லி செட் பண்ணியிருந்தோம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம டைரக்ஷன் ப்ளஸ் பிஹேவியர் வந்து கொடுத்துருந்தோம். பிஹேவியர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட், அதாவது ஜிக்ஸாக் மாதிரி ஒரே சைடு நமக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகாமல் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் நமக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக என் டு என் நமக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிஹேவியருங்கிற ஆட்ரிபியூட்டோட ஒர்க். இதே மாதிரி ஸ்க்ரோல்னால் இதுதான் ஸ்க்ரோல். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்களா டிஃபால்ட்டாகவே நமக்கு ஸ்க்ரோலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைடு என்னன்னு பார்த்துடலாம். அதே லைன் தான் கொடுக்குறேன். இப்போ நம்ம பிஹேவியர் என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்லைட் கொடுத்துருக்கோம். அவுட்புட் பார்த்திங்கன்னா எண்ட், அதாவது அந்த எண்டோட நமக்கு ஸ்டாப் ஆயிடும், திரும்ப நமக்கு ரிவர்ஸோ இல்லை ஸ்க்ரோல் ஆகியோ வராது. ஸோ ஸ்லைடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போனோன்னா ஸ்டாப் ஆயிரும், அதான் ஸ்லைட். இந்த மார்க்குக்கு நம்ம இப்போ ஹைட் அண்ட் வித் கூட செட் பண்ணலாம். பாருங்க, டைரக்ஷன் நான் வந்து அப்புன்னு கொடுத்துக்கிறேன். பிஹேவியர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் கொடுத்துக்கிறேன். இப்போ ஹைட் அண்ட் வித் செட் பண்ணிக்கலாம். டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் கண்டென்ட் தான் நான் கொடுக்குறேன். நம்ம கொடுத்துருக்க ஹைட் அண்ட் வித் உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம அப்சைட் கொடுத்தனால அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது மார்க்யூ, ப்ளஸ் நம்ம பிஹேவியர் வந்து ஸ்க்ரோல் சூஸ் பண்ணனால ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு.
நம்ம இப்போ எந்த பிஹேவியரும் நம்ம கொடுக்கலனாலும் நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு ஸ்க்ரோல் தான் எடுத்துக்கும். அண்ட் இது மார்க்கியோட ஹைட் அண்ட் வித் நம்ம 100 கொடுத்தனால இந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் கலர் நம்ம ரெட் கொடுத்தனால ரெட் இருக்குது. இப்போ இதுவே நான் ஹைட் அண்ட் வித் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு சென்டென்ஸாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சிங்கிள் வேர்ட் தான் கொடுத்துருக்கேன், அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரைட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகிற மாதிரி கொடுத்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே கொடுத்து பார்க்கலாம். பிஹேவியர் நான் ஸ்க்ரோலே கொடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வித் வந்து 1000 கொடுத்தனால எனக்கு இதோடு இருக்குது. இப்போ நான் ஒரு 1500 கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க. நான் ஸ்க்ரோல்னு கொடுத்தனால எனக்கு வந்து இந்த எண்டு முடிஞ்சிடும், எகெயின் இந்த எண்டுலேருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இதுவே நான் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருந்தேன்னா ஜிக்ஸாக் மாதிரி இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இந்த மாதிரி தான் மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கியூட் ஆக நமக்கு ஏற்ற மாதிரி அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட வெப்பேஜில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் ஸ்க்ரோல் அமௌண்ட் கூட செட் பண்ணலாம். அந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற சென்டென்ஸ் இல்லை ஒரு டெக்ஸ்ட் இல்லை ஒரு வேர்ட் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஸ்க்ரோல் அமௌண்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே நான் 15 கொடுத்துருக்கனால நமக்கு இவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது. இங்கே பாருங்கள், இது நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட்டை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் 10 அதோட ஸ்பீட் பாருங்கள் எப்படி இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் இந்த மார்க்கியூ டேக் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஸ்க்ரோல் பண்ண வைக்க முடியும்னு இல்லை, ஒரு இமேஜ் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண வைக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், டைரக்ஷன் பார்த்திங்கன்னா நான் ரைட் கொடுத்துக்கிறேன், பிஹேவியர் ஆல்டர்னேட் கொடுத்துக்கிறேன். எந்த சைஸில் வேணுங்கிறத ஹைட் அண்ட் விட் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் 100 குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல இதுவே நார்மலாக இருந்தால் நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இமேஜ் கொடுக்கணுங்கிறதுனால நம்ம இங்கே இமேஜ் டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ், இமேஜ்க்கு அப்புறம் அந்த இமேஜ் எந்த பாத்தில் இருக்குங்கிறத சோர்ஸ் பண்ண போகிறோம். ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இமேஜ் தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜோட ஹைட் அண்ட் வித் எப்படி இருக்கணுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் அண்ட் வித் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கியூ டேகுக்கு, அந்த மார்க்கியூ ஸ்பேஸ் நமக்கு எப்படி எவ்வளோ வித் அண்ட் ஹைட் அண்ட் வித்தில் இருக்கணுங்கிறதுக்காக அது கொடுத்தோம். இப்போ நம்ம கொடுக்க போகிறது இமேஜ் டேகுக்கு. ஸோ இமேஜோட ஹைட் அண்ட் வித் எவ்வளோ இருக்கணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம மார்க்கியூ டேக் கொடுத்ததை விட அதே ஹைட் அண்ட் வித் கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம அதை விட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து மார்க்கியூ பேக்ரவுண்ட் தெரியாது. ஸோ அதனால் ஒன்று அதே சைஸ் கொடுங்க, இல்லைனா அதை விட கம்மியாக கொடுங்க. இப்போ நான் 100 கொடுத்தனால இங்கேயும் நான் 100 கொடுக்குறேன். டேக் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே சிங்கிள் இமேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நம்மளோட இமேஜ் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. இப்போ இந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கியூ டேக்கோட ஹைட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம 500 கொடுத்துடணும். இப்போ 100 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தனால நமக்கு ஜிக்ஸாக் மாதிரி இந்த ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகுது. இதுவே நம்ம எந்த பிஹேவியரும் கொடுக்கலன்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஸ்க்ரோல் பிஹேவியர் எடுத்துக்கிட்டு நமக்கு ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கேயே நமக்கு இந்த ஸ்க்ரோல் இருக்குன்னா நான் 1500 அப்படின்னு கொடுத்தனால என்னோடய ஸ்க்ரீனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்தனால எனக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் இப்போ குறைச்சிக்கிறேன். என்னோடய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் சைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நம்மளோட இமேஜ் மூவ் ஆகிறது. ஸோ அதனால் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். அதை நம்ம இமேஜில் கொடுக்கக்கூடாது, மார்க்கியூ டேக்கில் தான் அந்த யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஸ்க்ரோல் அமௌண்ட்டுங்கிறது மார்க்கியூ டேக்கோட அட்ரிபியூட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரோல் அமௌண்ட் 20 கொடுத்தனால கொஞ்சம் ஸ்பீடாக நமக்கு ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இதுதான் மார்க்கியூ டேக்கோட யூஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸோட யூஸ். இப்போ இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு இப்போ நெக்ஸ்ட் லைனில் இருக்குது, எல்லாமே புது புது லைனில் இருக்குது. உங்களுக்கு சேம் லைன்லேயே நீங்கள் 2-3 மார்க்கியூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள் தான். நீங்கள் அதுக்கு பிரேக்குங்கிற டேக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக
இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னொரு மார்க்கியும் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். புது லைனில் நமக்கு வேணும்னா நம்ம பிரேக் கொடுப்போம். இதுவே நமக்கு வந்து ஒரே லைன்லேயே நமக்கு வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா அட்ரஸ் ஆஃப் NPSP செமிகோலன் இந்த மாதிரி கொடுத்தா போதும். ஸோ இது நீங்கள் எத்தனை டைம் கொடுக்குறீங்களோ அத்தனை ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் 2 times கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் வேணும்னா நீங்கள் பிரேக் கொடுக்கணும். சேம் லைன்லேயே உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி அட்ரஸ் ஆஃப் NPSP செமிகோலன் இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை டைம் கொடுக்குறீங்களோ அத்தனை ஸ்பேஸ் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே 2 times கொடுத்தனால நமக்கு 2 times ஸ்பேஸ் கேப் விட்டு நமக்கு மார்க்கியூ டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வெப் பேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் மார்க்கியூ டேக் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதோட அட்ரிபியூட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜை எப்படி நம்ம மார்க்கியூ டேக்கில் யூஸ் பண்ணுறதுங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கியூ டேக்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இமேஜ் மேப் பார்க்கலாம். ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.